नीद्वैक वर्णतां सर्वां सभां यः प्रभया स्वया शुद्धितामनयच्छुत्तः शुद्ध्यै चन्द्रप्रभोस्तु नः देहप्रभेयवाक्यस्य आह्लादिन्यपि च बोधिनी तन्नमामि नभो भागे सुरतारा परिष्कृतम्। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्य अवसा श्री चंद्रप्रभति तंक्राय नमो नमः। अनेवरुक्कुम वणक्कम। इनि चंद्रप्रभ स्वामियोड சரித்தம் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த புக்கில் கொடுத்துருக்குற அந்த முதல்ல ஸ்லோகத்தை படித்து பொருள் பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே போகலாம். தத்வாக்கியானம் பிரஜானாம் விகிதமகிதம் நோதயா சூன்யவாதே அபியஸ்தித்வாலம்பினி வாக் தவசுர தவசுரபித நோத்தார யஸ்யாபி சித்திரம் அச்சாயத்வம் ஜினேந்திர தியவஹித மனசோ யத் பிரபாவம் சசம்சூர் பவ்யாஸ்தாபி வந்தே கிரம கமல யுகம் சுவாமி சந்திர பிரபஸ்ய என்ன பார்த்துலாம். தத் வாக்கியானம் பிரஜானாம் விகிதமகிதம் நோதயா சூன்யவாதே அபியஸ்தித்வாலம்பினி வாக் தவ சுரபித நோத்தார யஸ்யாபி சித்திரம் அச்சாயத்வம் ஜினேந்திர தேவகித்த மனசோ யத் பிரபாவம் சசம்சூர் அப்பவ்யாஸ்த சியாபி வந்தே கிரமகமலயுகம் சுவாமி சந்திர பிரபஸ்ய. இதனோட பொருள் இந்த புத்தகத்து பின்னாடி இருந்து பார்த்துடலாம். பிரஜானாம் பிரஜைகட்கு விகித்தம் அவிகித்தம் யுக்தமானதும் அயுக்தமானதும் ஆகிய தத்வாக்கியானம் தத்துவத்தை சொல்வது தயா சூன்யவாதே தயையில்லாதவர்களுடைய சூன்யவாதத்தில் பிற மதங்களில் அபினோஸ்தி அபினோஹஸ்தி இல்லையா உள்ளது ஆனால் தவ ஆலம்பினி வா தூ அபியஸ்தி உன்னை ஆசிரயித்திருக்கின்ற வாக்கோ உள்ளதா இல்லை உன் வாக்கில் உள்ளவாறு விகிதம் அகிதம் இல்லை என்பது கருத்து. சுரபிதனோ வாசனையுள்ள சரீரத்தை உடைய ஜினேந்திர ஹே ஜினேந்திரனே அச்சாயத்துவம் நிழலில்லாமையை தாரயசி தரித்திருக்கிறாய் ஆ விசித்திரம் ஆ ஆச்சரியம் இதி என்று பவ்யாக அவகித்த மனசக பவ்யர்கள் கவனத்தோடு கூடிய மனமுள்ளவர்களாய் யத் பிரபாவம் யாவனுடைய மகிமையை சசம் சுகு புகழ்ந்தார்களோ தஸ்ய அந்த சுவாமி சந்திரபிரபஸ்ய சந்திரபிரப சுவாமியினுடைய கிரம கமல யுகம் கமலத்தை போன்ற இரண்டு பாதங்களை அபிவந்தே நமஸ்கரிக்கின்றேன். எப்படின்னா பிரஜைகட்கு யுக்தமும் யுக்தமானதும் அயுக்தமானதும் ஆகிய தத்துவத்தை சொல்வது தயையில்லாதவர்களுடைய சூன்யவாதத்தில் பிற மதங்களில் இல்லையா உள்ளது ஆனால் உன்னை ஆசிரியத்திருக்கின்ற வாக்கோ உள்ளதா இல்லை அதாவது உன் வாக்கில் உள்ளவாறு விகிதம் அவிகித்தம் பிற மத வாக்கியத்தில் இல்லை என்பது கருத்து. வாசனையுள்ள
சரீரத்தையுடைய ஹே ஜினேந்திரனே, நிழல் இல்லாமையே நீ தரித்திருக்கின்றாய். ஆ ஆச்சரியம் என்று பவ்யர்கள் கவனத்தோடு கூடிய மனமுள்ளவர்களாய் யாவனுடைய மகிமையை புகழ்ந்தார்களோ அந்த சந்திரபிரபு சுவாமியினுடைய கமலத்தை போன்ற இரண்டு பாதங்களை நமஸ்கரிக்கின்றேன். இது அந்த ஸ்லோகத்தோட பொருள். பிற மத கருத்துக்களில் கூட யுக்தம் அயுக்தம், வேண்டியது வேண்டாதது அப்படின்ற தத்துவத்தை சொல்கிற, அதாவது சொல்கிறது இருக்குது. தயையில்லாத சூன்யவாதம் முதலிய பிற மதங்களில் கூட இந்த தேவையும் தேவையில்லாததும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது உன்னை ஆசிரியத்திருக்கிறவா, நீ சொன்ன அந்த வா அந்த விதத்தில் நீ எப்படி விகிதம் அவிகிதம்னு எந்த விதத்தில் சொன்னியோ அந்த விதத்தில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. வாசனையுள்ள சரீரத்தையோட ஹே ஜினேந்திரனே, இயல்பான வாசனை சரீரத்துக்கு, அதே மாதிரி நிழல் இல்லாமல் தரித்திருக்கு. சாயத்துவம் இல்லை, நிழல் இல்லை. ஆ ஆச்சரியம் அப்படின்னு பவ்யங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களாம். கவனமுடையவர்களாய், கவனத்தோடு கூடிய மனமுடையவர்களாக பவ்யர்கள் யாரோட மகிமையை புகழ்ந்தார்களோ, இந்த மாதிரிலாம் நிழல் இல்லாமை இதெல்லாம் பார்த்துட்டு ஆ ஆச்சரியம்னு யாரோட புகழ பவ்யர்கள்லாம் புகழ்ந்தார்களோ அந்த சந்திரபிரபு சுவாமியோட கமலத்தை போன்ற ரெண்டு பாதங்களை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு பொருள். அத்த சந்திரபிரபு சுவாமி சுவாமிநக புராணம் ஆக்கியாத்தும் ஆரப்பியதே. ஆக்கியாத்தம்னால தான் சரித்திரம்தான், சந்திரபிரபு சுவாமியோட சரித்திரம் வந்து ஆரம்பமாகுது அப்படின்னு. புஷ்கர வரத்வீப பூர்வ மந்திர அப்புற விதேக சீதோதா நதி வடதடத்து சுகந்திலை என்னும் விஷயத்துக்கு திலகமாகிய ஸ்ரீபுரம் என்பது நகரம். அதற்கு சுவாமி ஸ்ரீ சேனன் அவன் வல்லபை ஸ்ரீகாந்தை. புஷ்கர வரத்வீபத்தில் பூர்வ மந்திரம், கிழக்கு மந்திரத்தில் அப்புற விதேகம், மேற்கு விதேகத்தில் சீதோத்த நதியோட வடக்கு கரையில் சுகந்திலை அப்படிங்கிற நாட்டில், அதுக்கு திலகமாக இருக்கிறது ஸ்ரீபுரம்ன்ற நகரம். அந்த நகரத்தோட சுவாமி ஸ்ரீசேனன் அவனோட மனைவி ஸ்ரீகாந்தை இவர்கள் அநேக காலம் இஷ்ட விஷய காமபோக அனுபவத்தினிது சென்றின்ற நாள் புத்திர லாபம் இன்மையால் சித்த சந்தாபம் எய்தி பகவத் அருகத் பரமேஸ்வர பிரதிமைகளையும் பிரதிமா கிரகங்களையும் அர்ச்சனோ உபகரணங்களையும் அதிசயமாக அமைப்பித்து ஆஷ்டானிக மகா பூஜையினையும் மகாபிஷேகங்களையும் ஸ்ருத பூஜையினையும் பாத்திரதானங்களையும் பயின்று சில பகல் கழிந்த பின் ஒரு நாள் ஸ்வப்னத்திலே கஜ சிம்ஹ சந்திர பத்மாபிஷேக தர்ஷன புரஸ்வரம் ஸ்ரீகாந்த மகாதேவி பக்கள் ஸ்ரீவர்மா என்னும் புத்திரன் உள்ளனாயினன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு புத்திர லாபம் இல்லையா, பிள்ளை செல்வம் இல்லாததால் கொஞ்சம் சித்த சந்தாபம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கவலையாயிட்டு என்ன பண்ணுறாங்க, பகவத் அருகத் பரமேஷ் சுரனோட பிரதிமைகள், அருக பரமேஸ்வரியோட பிரதிமைகளையும் அந்த பிரதிமா கிரகங்கள் அப்படின்னா அதுக்கு கோவில்களையும் அர்ச்சனை உபகரணங்களும் அர்ச்சனை செய்யறதுக்கு என்னென்ன உபகரணம் வேணுமோ அதெல்லாம் அதிசயமாக அமைப்பித்து நல்ல சிறப்பாக அமைப்பித்து ஆஷ்டானிக மகா பூஜையும் மகாபிஷேகங்களையும் பண்ணுறாங்க, ஸ்ருத பூஜையும் பண்ணுறாங்க, பாத்திர தானங்கள் தகுந்த பாத்திரங்களுக்கு என்னென்ன தானங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி கழிஞ்ச பிறகு ஒரு நாள் அந்த அம்மா சொப்னத்தில் கஜம் சிம்மம் சந்திர பத்மாபிஷேக தர்சன புரசரம், பத்ம அபிஷேக தர்சன புரசரம், அதாவது கஜம் யானை, சிம்மம் சிம்மம் சந்திரன், பத்மான தாமரை, இதோட அபிஷேக தர்சன புரசரம், அபிஷேக
அபிஷேக தர்சன புரஸ்தரம் ஸ்ரீகாந்த மகாதேவ். அதாவது இந்த அபிஷேகத்தோடு இருக்கிற மகாலட்சுமி அவங்களையும் கனவுல பார்க்குறாங்க அந்த அம்மா. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அது அந்த அதனோட சூச்சகம்தான் இதெல்லாம், நல்ல பையனாக பிறக்கிறான்றதுக்காக கஜம் சிம்மம் சந்திரம் பத்மாபிஷேக தர்சன புரஸ்தரம் ஸ்ரீகாந்த மகாதேவி இதெல்லாம் பார்த்ததால் பிறக்கிற குழந்தை அவனுக்கு பேர் ஸ்ரீவர்மா அப்படின்ற பேர் உள்ளவனாக இருக்கிறான். சஜ்ஜாத்தனாகிய ஸ்ரீவர்மாவும் நல்ல வழியாக பிறக்கும். சமய ஜாத்தன்னா பிறக்கிறது, சஜ்ஜாத்தனை ரொம்ப சிறப்பாக, சஜ்ஜாத்தனாகிய நல்ல குலம் நல்ல குணங்கள் எல்லாத்தோடும் சேர்ந்து பிறக்கிறதால சஜ்ஜாத்தன். சஜ்ஜாத்தனாகிய ஸ்ரீவர்மாவும் சகலகலா குண சம்பூர்ணனாகிய விடத்து ஸ்ரீ பிரபஜினநாதன் சிவங்கரோ உத்தியான தெழுந்தள்ளினமை வனபாலன் உரைப்ப கேட்டு சென்று ஸ்ரீசேன மகாராஜன் ஸ்ரீ பிரபஜினபதி பிரதிபாதித்த ஸ்ரீ தர்ம சிரவணானந்திரம் ஸ்ரீவர்மாவுக்கு ராஜஸ்ரீ மகோத்சவத்தினை செய்து ஜினதீட்சையினை பிராபித்தனன். இந்த மாதிரி நல்லா பிறந்த ஸ்ரீவர்மாவும் சகல கலா குணத்தோடு சம்பூர்ணமாக நிறைஞ்சு நல்லா வளர்ந்துட்டு வராரு. அப்போ வந்து ஸ்ரீ பிரபஜினநாதன் அதாவது சிவங்கர உத்தியானத்தில் எழுந்தருளிருக்கிறாரு அப்படின்னு வனபாலன் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஸ்ரீசேன மகாராஜன் வந்து ஸ்ரீ பிரபஜினரை போய் அவர் சொன்ன தர்ம சிரவணம், தர்மத்தை கேட்டு சிரவணம்னா கேட்கறது, கேட்ட பிறகு அனந்தரம் தர்ம சிரவணானந்தரம் தர்மத்தை கேட்ட பிறகு ஸ்ரீவர்மாவுக்கு ராஜாபிஷேகத்தை பண்ணிட்டு அவர் ஜினதீட்சையை பிராபித்தனன் அடைந்தனன் ஜினதீட்சையை எடுத்துக்கிட்டார். ஸ்ரீவர்மாவும் ஸ்ரீ பிரப ஜினப்பிரசாதத்தால் சமுப்பலபத்த சமயக் தர்சனத்தனாகி சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து செல்லான் என்ற காலத்து ஆஷாட பௌர்ணமி மாசியினால் விகித்த நந்தீஸ்வரோ உபவாசத்தனாகி பிரசாதோ பரித்தலத்திருந்து அந்த புற ஜனங்களோடு தர்மகதா கதன கோஷ்டியனாகிய பொழுது நட்சத்திர பதனா அவலோகனத்தால் விரக்த சம்சார போகத்தனாகி மற்றையினால் ஸ்ரீகாந்தன் என்னும் புத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து ஸ்ரீ பிரபஜினபதி பார்ஸ்வத்தை தீட்சித்து ஸ்ரீ பர்வத சிகர தெழுந்தருளியிருந்து சந்நியசித்து பிரதம கல்பத்து ஸ்ரீ பிரப விமானத்து ஸ்ரீதரன் என்னும் தேவனாயினன். இந்த ஸ்ரீவர்மாவும் அதாவது அப்பா போய் ஜினபதியை பார்க்க போகும்போது இவரும் ஸ்ரீசேனன் போனபோது இவரும் கூட போயிட்டு ஸ்ரீ பிரபஜின பிரசாதத்தால் அவரோட தர்சனத்தால் சமுப்பலபத்த சமயக் தர்சனத்தனாகி உபலப்த சமயக் தர்சன் சமயக் தர்சனம் கிடச்சி சமயக் உபலப்த சமயக் தர்சனம் சமயக் தர்சனம் அடைஞ்சி சாம்ராஜ்ய சுகத்தை அனுபவித்துட்டு வர்ற போது ஒரு நாள் ஆஷாட பௌர்ணமி மாசி நாளில் விகித நந்தீஸ்வரோ நந்தீஸ்வர சமயத்தில் உபவாசம் பண்ணிட்டு பிரசாதோ பரிதலத்திலிருந்து அந்த கோயில் பரிதலத்தில் இருந்து அந்த புற ஜனங்களோட தர்ம கதா கதன கோஷ்டியன் ஆகிய போது அந்த புற ஜனங்களோட தர்ம கதையெல்லாம் கதைக்கிறாங்க. கதைச்சிருந்தா சொல்லிக்கிட்டு அந்த சொல்லிக்கிட்டு அந்த கோஷ்டியாக இருக்கும்போது அப்போ நட்சத்திர பதன அவலோகனத்தால் வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பதனம்னா விழருது, அந்த விழறத அவலோகனத்தால்னா பார்த்ததால விரக்த சம்சார போகத்தினாகி அப்போவே சம்சார போகத்தில் விரக்தி வந்து மற்ற நாள் ஸ்ரீகாந்தன் என்னும் புத்திரனுக்கு தன்னோட ஸ்ரீகாந்தன் புத்திரனுக்கு ராஜ்யபதத்தை கொடுத்துட்டு ஸ்ரீ பிரபஜினபதி பார்ஸ்வத்தை தீட்சித்து இவரும் அவங்க அப்பா யார்கிட்ட தீட்சை வாங்கினாரோ அதே ஜினபதிக்கிட்டேயே போய் தீட்சை வாங்கிக்கிட்டு ஸ்ரீ பிரப பர்வத சிகரத்து அந்த ஸ்ரீ பிரப பர்வத சிகரத்
தவத்தில் எழுந்து எழுந்தள்ளி இருந்துன அங்கே இருந்து தவம் பண்ணி சந்நியசித்து பிரதம கல்பத்தில் ஸ்ரீபிரப விமானத்தில் ஸ்ரீதரன்ற தேவனாக போய் பிறந்துட்டார். அத்தை தாத்தகி சண்ட பூர்வ பரத க்ஷேத்திர அலகாபிஷேக திலகமாகிய அயோத்தியாபுராதிபதி அஜித்தஞ்சயன் தேவி அஜிதசேனை மற்ற ஒரு நாள் அருகத் பரமேஸ்வர பூஜையினை அதிசயமாக பண்ணி பிரசன்ன ஹிருதையை ஆகி இஷ்டார்த்த சிந்தன தற்பரையாய் ராத்திரியில் சுகநித்திரையினை அடைந்து கஜேந்திர விருஷப சிம்ம சந்திர சூரிய பத்ம சரசு சங்க பூர்ணகும்ப அஷ்டவித ஸ்வப்னானந்தரம் அதிசந்துஷ்ட சித்தத்தினலாகி மற்றை நாள் அவற்றது சத்திய பலம் அஜித்தஞ்சய நரபதியால் அறிந்தனள். இந்த கதை அதோட அந்த அந்த பிறவி அதோட முடியுது. இது அடுத்த பிறவிக்கான கதை வருது. முதல்ல ஸ்ரீவர்மா பிறவியாக பிறந்துட்டு அவர் நட்சத்திரம் நட்சத்திரம் விழுந்ததை பார்த்துட்டு அந்த விரக்தியாகி போயிட்டு தீட்சை எடுத்து சந்நியாசம் பண்ணி சல்லேக்கனாவில் மரணம் அடைஞ்சு பிரதம கல்பத்தில் ஸ்ரீபிரப விமானத்தில் போய் ஸ்ரீதரன்ற தேவனாயிட்டார் இல்லையா. அடுத்தது இந்த தாதகி கண்டத்தில் பூர்வ பரத க்ஷேத்திர கிழக்கு பக்கத்தில் கிழக்கு பரத க்ஷேத்திரத்தில் அலகா நாட்டில் அலகாபிஷேக திலகமாகிய அயோத்தியா புராதிபதி அஜித்தன் அயோத்திய நாட்டு ராஜா அஜித்தஞ்சயன் அவங்க மனைவி அஜித்தசேனை மற்றொரு நாள் ஒரு நாள் இவங்க அருகத் பரமேஸ்வர பூஜைன்னு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு பிரசன்ன ஹிருதய மனசில் சந்தோஷத்தோட இஷ்டார்த்த சிந்தனை தற்பரை என்ன அந்த என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த சிந்தனையே தற்பரையாயினா அதிலேயே மூழ்கி ராத்திரி சுக நித்திரையினை அடைந்து ராத்திரி நல்ல சுகமான நிதிரை அடைகிறாங்க. அவங்களுக்கு கனவுல 8 கனவு வருது. அதில் கஜேந்திரன் அதாவது யானை ரிஷபம் எருது சிம்மம் சந்திரன் சூரியன் பத்மசரசு தாமரைக்குளம் சங்கு பூர்ண கும்பம் இந்த அஷ்டவித சொப்னம் என்னென்ன கஜேந்திரன் ரிஷபம் சிம்மம் சந்திரன் சூரியன் பத்மசரசு சங்கு பூர்ண கும்பம் ஆகிய 8 வித கனவு கண்ட பிறகு ரொம்ப சந்தோஷ மனதுடையவளாகி காலையில் எழுந்து போய் அதனோட சத்திய பலம் அந்த கனவோட சத்திய பலத்தை தன்னோட கணவர் அஜித நரபதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா கஜதர்ஷனாத் புத்திரக ரிஷபதர்ஷனாத் கபீரக சிம்ம தர்ஷனாத் அனந்த வீரியக சந்திர தர்ஷனாத் சர்வஜன ரஞ்சக ரவி தர்ஷனாத் தேஜஸ்வி பத்மாகர தர்ஷனாத் த்வாத்ரிம்ஷத் சல்லக்ஷண தரக சங்க தர்ஷனாத் சக்கரவர்த்தி கும்ப தர்ஷனாத் ரத்னநிதி நாமதிபக இது. அப்படின்னா கஜதர்ஷனம் வந்ததுக்கு என்ன சூசகம்னா புத்திரன் பிறக்க போகுது புத்திரன் பையன். ரிஷப தர்ஷனம் ரிஷப கனவு வந்ததுக்கு கபீரக ரொம்ப ஆழ்ந்த திறமையுடையவர் ஞானமுடையவர் அப்படின்னு அர்த்தம். சிம்ம தர்ஷனத்தில் அனந்த வீரியராக இருக்க போகிறார் அவர். சிம்ம தர்ஷனத்தில் நல்ல சக்தி அனந்த வீரிய சக்தி. சந்திர தர்ஷனத்தால் சர்வஜன ரஞ்சக எல்லா மக்களுக்கும் அவரை பிடிக்கும். சந்திர தர்ஷனம் என்ன சொல்லுது எல்லா ஜனங்களுக்கும் அவர் பிடிச்சவராக இருப்பார் அர்த்தம். ரவி தர்ஷனம் சூரிய தர்ஷனத்தால் தேஜஸோடு இருப்பாராம் தேஜஸ்வியாக இருப்பாராம். பத்மாகர தர்ஷனத்து இந்த பத்ம குலத்தோட தாமர குலத்தோட தர்ஷனத்தால் என்ன த்வாத்ரிம்ஷத் லக்ஷண தரக த்வாத்ரிம்ஷத் 32 லட்சணங்களை உடையவராக இருப்பாராம். சங்க தர்ஷனாத்து சக்கரவர்த்தி சங்கம்
சங்கு வந்து தரிசனம் வந்ததால் அவர் சக்கரவர்த்தியாக இருப்பார். கும்பம் தரிசனம் அப்படின்றதால ரத்ன நிதி நாமாதிபகதி நிதிகள் ரத்ன நிதி அஷ்டவி எல்லா நிதியும் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு பொருள். மற்றொரு நாள் ஸ்ரீதர நாமதேவன் த்விசாகரோபம ஜீவிதாந்தத்து அஜித்தசேனா தேவி புத்திரன் அஜித்தசேனன் என்பனாயினன். இப்போ இந்த பிறவில் ஸ்ரீவர்மாவா பிறந்தவர் வந்து பிரதம கல்பத்தில் போயிட்டு ஸ்ரீபிரப விமானத்தில் ஸ்ரீதர தேவனாயிருக்கார் இல்லையா, அந்த ஸ்ரீதர நாம அந்த தேவன் வந்து த்விசாகரோபம ஜீவிதா அந்தத்து ரெண்டு சாகரம் ரெண்டு சாகரம் ரெண்டு கடற்காலம் முடித்து அந்த இடத்துல அங்கேருந்து வந்து இந்த அஜித்த சேனா தேவி புத்திரனா அஜித்த சேனன்னா பிறந்தார். மற்றொரு நாள் அஜித்தஞ்சய நரபதி ஸ்வபுத்திராந்த புர பரிவாரத்தோடு கூட போகி அசோகவனகத ஸ்வயம்பிரப தீர்த்தங்கர ஸ்ரீபாதத்திற்கு மகா பூஜையினை பண்ணி சங்கிரகித்த தர்மஸ்ரவணானந்தரம் அஜித்தசேன குமாரனுக்கு ராஜ்யம் கொடுத்து தான் தபஸ்ரீயினை சமாசிரயித்து தத் பிரசாதத்தால் அனகாரக் கேவலியாயினன். ஒரு நாள் இந்த அஜித்தஞ்சய நரபதி அஜித்தசேனனோட அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னோட புத்திரன் அந்தப்புற பரிவாரம் இவங்களோட போயிட்டு அசோகவனத்தில் இருந்த ஸ்வயம்பிரப தீர்த்தங்கர ஸ்ரீபாதத்துக்கு மகா பூஜையில் பண்ணி சங்கிரகித்த தர்ம சிரவணானந்தரம் அவர் சொன்ன தர்மத்தை நல்லா மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு நல்லா கேட்டு மனசுக்குள்ளே சங்கிரகணம் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு அஜித்தசேன குமாரனுக்கு ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு தபஸ்ரீயினை சமாசிரித்து தான் அவர் அந்த ஸ்வயம்பிரப தீர்த்தங்கள கிட்டையே தீட்சை வாங்கிக்கிறார். தத் பிரசாதத்தால் அவர்கிட்டயே தீட்சை வாங்கி தவம் பண்ணி அனகார கேவலி ஆயிட்டார், மோட்சம் அடைஞ்சிட்டார். அனகார கேவலி ஆயிட்டார், தீர்த்தங்கரனா இல்லாமல் அப்படியே கேவலி ஆகிறவங்க அனகார கேவலி. குமாரனும் பரிக்கிரகித்த தர்மாமிருத்தனாகி யவன சமயத்து எய்தப்பட்ட சக்கரரத்னத்தால் ஷட்கண்ட மண்டல சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து செல்கின்ற காலத்து மாசோபவாசம் செய்து சரியா மார்க்கம் எழுந்தருளிய அரிந்தம தபோதனருக்கு நவபுண்ணிய கிரமத்தால் அமிர்த கைப்படுத்து பஞ்சாஷ்சரியம் அடைந்தனன். குமாரனும் அஜித்தசேனனும் பரிக்கிரகித்த தர்மா மிருதத்தனாக இந்த தர்மாமிருதத்தை தானும் கிரகணம் பண்ணிக்கிட்டு யவன சமயத்தில் அவருக்கு கிடைச்ச சக்கர ரத்னத்தை வச்சு ஷட்கண்ட மண்டல சாம்ராஜ்ய சுகம் ஆறு கண்டத்தையும் வென்று சக்கரவர்த்தி ஆயிட்டு சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து போகின்ற போது ஒரு மாசோபவாசம் செய்து ஒரு சரியா மார்க்கமாக எழுந்தருளிய அரிந்தம தபோதனர் ஒரு மாசோபவாசி அரிந்தம தபோதனர் அங்கே வர்றாரு. அவருக்கு தன்னோட நவ புண்ணிய கிரமத்தால் ஆகார தானம் பண்ணி பஞ்சாஷ்சரியம் அடைந்தார் இவர் அஜித்தசேனன். இந்த அஜித்தசேனன் பாருங்கள் சக்கரவர்த்தியாக இருக்கிறாரு, ஆகார தானம் பண்ணி பஞ்சாஷ்சரியம் அடைகிறார். மற்றொரு நாள் மனோகர உத்தியானத்து எழுந்தள்ளியிருந்த குணப்பிரபஜன பிரசாதத்தால் உணரப்பட்ட ஸ்வபூர்வபவ சம்பந்தத்தனாகி திருணவத் கிருத்த சகல சக்ரி சாம்ராஜ்ய பந்தத்தனாகி
ஜிதசத்ரு புத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து ஜினதீக்ஷா பிராப்தனாகி நிரவத்தியம் அபவர்க மார்க்கம் அனுஷ்டித்து முடிவின்கண் அம்பர திலகம் என்னும் பர்வத சிகரத்து ஆராதனா கிரமத்தால் சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்து சாதங்க விமானத்து அச்சுதேந்திரனாயினன். அப்புறம் ஒரு நாள் மனோகர உத்தியானத்தில் எழுந்தருளியிருக்கிற குணப்பிரபஞ்சனை பார்த்து அவரோட பிரசாதத்தால் அவரை பார்த்து தரிசனம் பண்ணி அவரால் அவர் மூலமாக தன்னோட பூர்வபவ சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு திருணவத்து கிருத்த சகல சக்கரி சாம்ராஜ்ய பந்தத்தனாகி தன்னோட அவ்வளோ சகல சாம்ராஜ்யம் சக்கரவர்த்தி வைபவம் இல்லையா அதை எல்லாத்தையும் ஒரு புல் மாதிரி ஒரு புல்லுக்கு எவ்வளோ அலட்சியமாக தூக்கி போட்டுருமோ அது மாதிரி அவ்வளோ வைபவத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜிதசத்ரு அப்படிங்கிற தன்னோட பிள்ளைக்கு ராஜ்யபதத்தை கொடுத்துட்டு ஜினதீட்சையை எடுத்துக்கிட்டு நிரவத்தியம் நிரந்தரமாக தொடர்ச்சியாக ஒரு அடங்கல் இல்லாமல் அபவர்க்கமாக அனுஷ்டித்து மோக்ஷ மார்க்கத்தையே அனுஷ்டித்து முடிவின் கண் அம்பரத்திலகம் அப்படிங்கிற பர்வத சிகரத்தில் போயிட்டு ஆராதனா கிரமத்தால் சல்லேக்கனால சரீர பரித்தியாகம் செஞ்சு அச்சுத கல்பத்தில் சாதங்க விமானத்தில் போயிட்டு அச்சுதேந்திரனா பறந்துடுறாரு. அத தாத்தகி சண்ட பூர்வார்த்த பூர்வ விதேக மங்களாவதி விஷய ரத்ன சஞ்சய நகராதிபதி கனக பிரபன்யன் பான் தேவி கனகமாலை அச்சுதேந்திரன் அவ்வழி 22 கடற்காலம் அமரசுக்கம் அனுபவித்து பிரச்சுதனாகி கனகமாலா புத்திரன் பத்மநாபனாயினன். தாதகி கண்டத்தில் கிழக்கு பகுதியில் பூர்வார்த்த பூர்வ விதேகம் கிழக்கு பகுதி கிழக்கு விதேகத்தில் ரத்ன சஞ்சய நகராதிபதி நாட்ட கிழக்கு விதேகத்தில் மங்களாவதி நாட்டில் ரத்ன சஞ்சயன்ற நகரத்தோட அதிபதி கனகப்பிரபன் இவங்களோட மனைவி பெயர் கனகமாலை. இப்போ அச்சுதேந்திரனா போய் பிறந்திருந்த அந்த தேவன் அங்கே 22 கடற்கால அமர சுகத்தை அனுபவிச்சுட்டு தேவலோகத்தில் இங்கே வந்து கனகமாலா புத்திரை புத்திரனா பத்மநாபனா பிறந்திருக்கு. இவன் 16 சம்வத்சரத்தில் யவன மகா சோபையினை அடைந்தனன். இவன் 16 வருஷத்தில் 16 வயசில் யவனமா அந்த யவனத்துக்கு உரிய சோபையை அழக அடைஞ்சிருக்கான். இவன் பிராணவல்லபை சோமப்பிரபை இவங்க இவனோட மனைவி சோமப்பிரபை இவர்களுக்கு புத்திரன் ஸ்வர்ணநாபன். இவங்களுக்கு ஸ்வர்ணநாபன்ற ஒரு புள்ள பிறந்திருக்கு. மற்றொரு நாள் புத்திர பௌத்திர சகித்தனாகி கனகப்பிரபன் மனோகரவன தெழுந்தள்ளியிருந்த ஸ்ரீதர ஜனபதி பாத சேவா புரஸ்ரம் விரக்த ராஜபோகத்தனாகி பத்மநாப புத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து தீட்சித்து சம்யம பலத்தால் உபலப்த பரமானந்தத்தனாயினன். இவர் ஒரு நாள் இவங்க அப்பா கனகப்பிரபன் அவர் தன்னோட மகன் பத்மநாபன் பேரன் சொர்ணநாபன் இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு ஸ்ரீதர ஜனபதி அங்கே மனோகர வனத்தில் ஸ்ரீதர ஜனபதி வந்திருக்கிறாரு எழுந்தருளிருக்கிறாரு அவரை போய் தரிசனம் பண்ணணும்னு இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் அவரோட பாத சேவையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராஜ்ய விரக்தம் வந்துடுத்து அவருக்கு ராஜ்யம் ஆடுறதுல போகும் சளிப்பாயிடுத்து விரக்தி வந்துடுது. அதனால் பத்மநாப புத்திரனுக்கு தன்னோட புள்ள பத்மநாபனுக்கு ராஜ்யபதத்தை கொடுத்துட்டு தீட்சைக்கு போயிட்டு தன்னோட சம்யம பலத்தால் அடக்கத்தால் தன்னோட புலன் அடக்கத்தால் சம் உபலப்த பரமானந்தத்தினாயினார் ஆனந்தத்தை பரமானந்தத்தை அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மற்றொரு நாள் பத்மநாபனும் ஸ்ரீதர ஜனபதி பாத சேவா புரஸ்ரமாக சம்சார மோக்ஷ தற்காரணங்களை அருளுக என்று விஞ்ஞாபித்தனன் பகவானும் அருளி செய்வான். இன்னொரு நாள் பத்மநாப
ராஜா இருக்கிறார் இல்லையா, இப்போ தற்போதைய ராஜா பத்மநாபன், அவரும் ஸ்ரீதர ஜனபதி பார்த்து அவரை வணங்கி பாத சேவா புரசரம் எல்லாம் அவரோட பாதத்தை வணங்கி பாத சேவையை பண்ணிட்டு மோட்சத்துக்கான காரணங்களை சொல்லுங்க அப்படின்னு விஞ்ஞாபிக்கிறாங்க, வேண்டுகிறார், கேட்குறாங்க. பகவானும் அருளி செய்வார், பகவானும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.